எட்டு மணிக்கு முடிச்சுடுவாங்க. தேசிய விருது பெற்ற திரைப்பட இயக்குனர் திரு சேரன் அவர்களே, தவம் படத்தின் இயக்குனர் திரு விஜயானந்த் அவர்களே, சிம்மக்குரலை ஒத்த மதிப்பிற்குரிய திருமதி சின்ன பொண்ணு அவர்களே, கல்வியாளர் திரு அசோக்குமார் அவர்களே, இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தமிழ் சான்றோர்களே, எனது உடன்பிறவா சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அங்கோ தமிழ் சங்கத்தின் இயக்குனர் திருமதி தாமரை சீனிவாசராவ் அவர்களே, மற்றும் இந்த விழாவின் நட்சத்திர நாயகி கவிஞர் திருமதி இந்துமதி பத்ரிசாமி அவர்களே, மற்றும் எனதரமி ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நாங்கள் பேசுறதுக்கு முன்னாலே ஐயா அவர்கள் நூலை வந்து ஆய்வு செய்து மிக அழகான ஒரு ஆய்வறிக்கை கொடுத்து விட்டார். நாங்கள் என்ன பேசுவது என்று எங்களுக்கு தெரியவில்லை. வாசிப்பை பற்றி கொஞ்சம் சொல்லணும். வாசிப்பு என்பது ஒரு கலை. 1972 தோமஸ் ராபின்சன் என்கின்றவர்கள் வாசிப்பு என்பது ஒரு கலை என்று கூறியிருக்கிறார்கள். முதலில் ஒரு புத்தகத்தை தேட வேண்டும், பிறகு ஒரு சில கேள்விகளை கேட்க வேண்டும், பிறகு அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும், படித்து முடிக்க வேண்டும், அதன் பிறகு சிந்திக்க வேண்டும், கடைசியில் தான் விமர்சனத்தை வைக்க வேண்டும். SQ3R அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாசிப்பு கலை என்பது இப்பொழுது சென்று விட்டது. அது திரைப்படத்துறை ஆகட்டும், எல்லா துறையாகட்டும், யாரெல்லாம் வந்து படைப்புகளை நம்ம கொடுக்குறோமோ அந்த படைப்பு என்பது அது கொஞ்சம் அருகிதான் இருக்கிறது, கொஞ்சம் மறைந்து தான் இருக்கிறது. ஏன்னா நெட் வந்துருச்சு. நெட்டில் படிப்பதற்கும் புத்தகங்களை எடுத்து படிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. சின்ன வயசில் நாங்கள்லாம் பொன்னியின் செல்வன் 100 தடவை படிச்சிருக்கேன் நான். நிறைய நூல்கள் அவங்கெல்லாம் தான் எனக்கு வந்து முன்னோடிகள், எழுதுவதற்கு சரியான முன்னோடிகள் அவங்க தான். இப்போ நெட் வந்தனால திரைப்படமாகட்டும், திரைப்படம் கூட சார் நீங்கள் இதில் வந்து தியேட்டரில் போய் பார்த்தா நல்லா இருக்கு, நெட்டில் பார்த்தா நல்லா இல்லை. ஆனால் வந்து கால் அந்த யுகம் வந்து வேக வேகமாக சென்று கொண்டிருப்பதால், இது வந்து வேகமாக செல்லக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் நமக்கு வந்து இதெல்லாம் நம்ம கணினியை வந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வந்து விட்டது. இப்போ சேரன் சாரை பார்த்த உடனே எனக்கு வந்தது வந்து ஞாபகம் வருது, ஞாபகம் வருது, ஞாபகம் வருது, ஞாபகம் வருது, பொக்கிஷம் போல நெஞ்சில் இறைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருது. அடுத்த ஒரு பாட்டு, ஒவ்வொரு பூக்களிலுமே, அந்த ஒரு பாட்டு அருமையான ஒரு தேசிய விருது பெற்ற பாட்டு. இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு பிடித்த ஒரு பாடல் இருக்கிறது, சேரனின் ராமன் தேடிய சீதை. எம்ஜிஆருடைய ராமன் தேடிய சீதை இருந்தது. இது வந்து சேரனுடைய ராமன் தேடிய சீதையில் ரொம்ப அழகான ஒரு பாடல். கதாநாயகனும் கதாநாயகன் இவர் தான். கதாநாயகன் அருமையான ஒரு காட்சி, மொத்தத்தில் சொல்லப்போனால் ஜில்லென்ற ஒரு காட்சி, ஒரு அருமையான ஒரு பாடல். மழை வந்த பின்னும் தூரல் போல உனை மறந்த பின்னும் காதல், அலை வந்த பின்னும் ஈரம் போல உனை பிரிந்த பின்னும் காதல் என்கின்ற அந்த பாடல். இந்த பாடல் அருமையான ஒரு பாடல். இந்த இடத்துல இந்த காட்சியில மட்டும் சேரன் கொஞ்சம் சிரிச்சிருப்பார். தெரியாம சிரிச்சார் அப்படிங்கிறாங்க. அது போல ரொம்ப ஒரு அருமையான, எதற்காக சொல்கிறேன் என்றால், அவருடைய அந்த திரைப்படங்கள்லாம் பார்க்கும் பொழுது குடும்ப பங்கான ஒரு படங்கள், தைரியமாக நம்ம வந்து குடும்பத்தோடு போகலாம், அப்படிப்பட்ட ஒரு அந்த படங்களை எடுப்பதற்கு ரொம்பவும் நம்ம வந்து ஒரு திராணி இருக்க வேண்டும், ஒரு தைரியம் இருக்க வேண்டும். முக்கியமான ஒரு விஷயம், கலாச்சாரம் அழிந்து விட்டது, அழிந்து விட சொல்லவே சொல்லாதீங்க. கலாச்சாரம் இவர்களை போன்றவர்களால் தான் நிமிர்ந்து நிற்கிறது. அதான் முக்கியமான ஒரு செய்தி, கலாச்சாரம் தளர்ந்து விட்டது அவ்வளவுதானே ஒழிய கலாச்சாரம் அழியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு படைப்புகளை கொடுக்கும் போது அதற்கு தலைப்பு இடுகிறோம் அல்லவா, அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். கடைசியாக ஒன்று நான் பார்த்தேன், திருமணம் என்கின்ற ஒன்று, அதுல கடைசியாக அவர் கூறுகின்ற அந்த அறிவுரை ரொம்ப அழகான அறிவுரை, பார்க்காதவங்க பாருங்க கண்டிப்பாக, ரொம்ப அருமையான ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு தேசிய விருது பெற்ற ஒரு இயக்குனர் முன்னால பேசுவதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். அவருக்கான ஒரு நிகழ்ச்சி இருக்குமோ தனியாக வந்து நான் பேசுகிறேன். அடுத்தது தவம், அந்த படத்துடைய இயக்குனர் விஜயானந்த். ரொம்ப அருமையான ஒரு படம், விவசாய புரட்சியை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம். அதில் வந்து ஒரு கதாபாத்திரமாக அவர் நடிக்கிறார், அருமையான ஒரு கதாபாத்திரம். அது நல்ல ஒரு கதை அமைப்பு,
நல்ல ஒரு கேமரா தி இசையமைப்பாளர் அமைச்சிருக்கிறார். அருமையான வந்து இசை பாடல்கள் எல்லாமே பொருந்திய ஒரு அருமையான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் நமது கதாநாயகி இந்த நட்சத்திர நாயகி பாடலை ஏற்றிருக்கின்றார். மழையே மழையே வருக வருக, மழையே மழையே வா வா வா, மண்ணை காக்க வா 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 என்று பாடி பாடுகின்றார். இப்போ நான் உனக்கு ஒன்று சொல்லணும், அதாவது இலக்கணம் மாறாமல் இலக்கணம் வந்து பிறழாமல் எழுத வேண்டும். தத்தஹாரம் என்கின்ற அந்த மெட்டுக்கு தகுந்த மாதிரி சொற்களை போட வேண்டும், சரியாக போட வேண்டும். கவிஞர் கண்ணதாசன் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பார், அது பாமரர்கள் ஏற்றத்தில் தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். நான் அப்படி தான் நினச்சேன், நான் ஒரு புதுக்கவிதை வாக்கில் இருக்குதே கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல்கள் என்று நினைத்தேன். கிடையாது, அவர் அழகாக இலக்கணம் பிறழாமல் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் ஒரு பாடல். அந்த பாடலும் இந்து மதியோட பாடலும் வந்து சேரே ஒருங்கே ஒற்றுமையாக இருக்கின்றது அந்த ஒரு பாடல். அந்த பாடல் இதோ, கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் உள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல. இந்த சொல்ல சொல்ல மெல்ல மெல்ல என்பது அடுத்து தொடர் தமிழ் வந்து நிச்சயமாக நம்ம எல்லாம் தமிழ் படித்திருக்கிறோம். அந்த தமிழில் வருகின்ற இலக்கணம் வந்து அடுக்கு தொடர் மெல்ல மெல்ல சொல்ல சொல்ல. இதை தான் வந்து அடிப்படையாக வைத்து இந்துமதி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மழையே மழையே வா வா வா, மண்ணை காக்க வா வா வா, அதற்கு பிறகு தான் ஊரே கொண்டாட்டம் என்கின்ற அந்த பாடலை வந்து தொடங்கியிருப்பாங்க இல்லையா. அந்த வா வா அப்படிங்கிற அந்த சொற்கள் தான் வந்து அடுக்கு தொடர். இப்படி அழகான இலக்கணம் பிறழாமல் அருமையாக இருக்கின்ற அந்த ஒரு பாடல் தான் தவத்தினுடைய அந்த ஒரு பெரிய ஒரு ஹைலைட். இப்பொழுது வந்துருவோம், உங்க பேச்சுக்கு வந்துருவோம். இந்துமதி ஆய்வறிவு கொடுத்துட்டாரு, இருந்தாலும் என்னுடைய பங்கு நான் சொல்லணுமா இல்லையா. மழையில் கரைந்த மழையில் சிவந்த மருதாணி, மழையில் கரையக்கூடிய அந்த மருதாணியை தமது கை வண்ணத்தால் சிவப்பாக்கியது மட்டுமல்லாமல் செம்பருத்தி பூவோடு கை குலுக்க வைத்திருக்கின்றார் இந்த சிவப்பு நிற கிராமத்து பேரழகி. அடுத்தது, என் விரல்கள் விளையாடிய பொழுதுகள், நிச்சயமாக இன்பரசம் சொட்ட சொட்ட அமையக்கூடிய ஒரு பகுதி என்று நினைத்தேன் நான் ஆசிரியர் சொல்லும் வரை, பேராசிரியர் சொல்லும் வரை. ஆனாலும் இந்த மனமேடையில் இந்த புத்தகத்தின் தலைப்பு வந்து அவரவர் கற்பனைக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம். நிச்சயமாக இந்துமதி எந்த புத்தகம் விற்கிதோ இல்லையோ இந்த புத்தகம் உங்களுக்கு விற்றுவிடும். ஏன்னா அருமையான ஒரு தலைப்பு, நிச்சயம் வாங்கிடுவாங்க. இதான் தலைப்பு, தலைப்புக்குள்ள ஈர்ப்ப சக்தி கவர்ச்சியை வந்து இதுதாங்க. அதற்கு பிறகு இந்த ஒரு இந்துமதியோடைய தெக்கத்தை காத்து எல்லார் மனசுலையுமே வீசக்கூடிய அருமையான ஒரு தென்றல் காற்று என்று கூறி எல்லா வளங்களும் பெற்று உயர்ந்த இடத்தில் சாதனை புரிய வேண்டும் என்று கூறி இந்துமதியர்களை வாழ்த்தி அருமையான ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.